இந்த ஊடகம் என்பது ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்த்துப்படப்படுகின்ற அத்தனை விஷயத்தையும் உள்ளூரிலும் உலகத்திற்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான பங்கை வகித்து வருகின்றது. இங்கே 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறுபான்மை இனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இனம் எல்லா வழிமுறைகளிலும் போராடி இருக்கிறது. அந்த இனத்தின் மீது கட்டவிழ்த்துப்பட்டு அத்தனைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இவைகள் கிடைக்காமல் பெறாத வரைக்கும் இந்த நாடு ஒருபோதும் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னகர முடியாது. இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய நாட்டின் மீதும் எங்களுடைய இனத்தின் மீதும் பெரிய பங்கு இருக்கிறது. செய்திகள் செய்திகளாக வருவதற்கு முன் செய்திகள் அத்தனையும் காணல் நீராக காணொலிகளாக உறுதி செய்யப்படாமல் மக்கள் மத்தியிலே வந்து ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்று கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற எல்லோரும் ஊடகவியலாளராக மாறிவிட்டோம். அதனால் உண்மையாக உழைக்கின்ற ஊடகவியலாளருக்கு நிறைய கேள்விகளோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே மாறி வருகின்ற இந்த ஊடக ஒழுங்கிலே ஒரு ஊடக பணியாளன் எப்படி பயணிக்க வேண்டும், ஒரு ஊடகத்தை எப்படி கையாள வேண்டும், ஒரு செய்தியை எவ்வளவு வீரியமாக மக்களுக்கு முன்னகர்த்த வேண்டும் போன்ற ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த ஊடக பாதையின் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த இடத்திலே என்னுடைய ஊடக ஆசான் திரு நிராஜ் டேவிட் அவர்கள் அடிக்கடி எங்களுக்கு புகட்டுவதுண்டு, ஒரு ஊடகவியாளர் என்பது ஒரு இனத்தினுடைய காவல் நாய்களை போன்றிருக்க வேண்டும். ஒரு வீடை ஒரு நாய் எவ்வளவு தூரம் காவல் காத்து பாதுகாக்கின்றதோ அதே போன்ற உணர்வும் அதே போன்ற பொறுப்பும் ஒரு ஊடகவியலாளனுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒழுங்கான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த வகையிலே இந்த இனத்துக்கான வழிகாட்டிகளாக திகழ்ந்து ஊடக ஜாம்பவான்களாக இருந்து அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்ட அத்தனை ஊடகவியலாளருக்கும் இந்த இடத்திலே எனது கண்ணீர் காணிக்கையை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மசாந்தியடையே பிரார்த்திப்போம். இந்த ஊடகம் என்பது ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்த்துப்படப்படுகின்ற அத்தனை விஷயத்தையும் உள்ளூரிலும் உலகத்திற்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான பங்கை வகித்து வருகின்றது. ஆனால் இன்று அந்த ஒழுங்கு மீறப்படுகிறதோ அல்லது அதிகமாக வளரப்படுகிறதோ தெரியவில்லை. செய்திகள் செய்திகளாக வருவதற்கு முன் செய்திகள் அத்தனையும் காணல் நீராக காணொலிகளாக உறுதி செய்யப்படாமல் மக்கள் மத்தியிலே வந்து ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி. இன்று கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற எல்லோரும் ஊடகவியலாளராக மாறிவிட்டோம். அதனால் உண்மையாக உழைக்கின்ற ஊடகவியலாளருக்கு நிறைய கேள்விகளோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஊடகத்துறையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நூல் ஒரு மிகவும் அற்புதமான பாதையை வகுக்கின்ற நூலாக அமைகிறது. இந்த வகையிலே இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற மதிப்புக்குரிய இந்திரஜித் அண்ணா அவர்களுக்கு ஊடகத்துறை சார்ந்த எல்லோருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய நாட்டின் மீதும் எங்களுடைய இனத்தின் மீதும் பெரிய பங்கு இருக்கிறது, பற்றிருக்க வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. இந்த நாடு பொருளாதார வளர்ச்சி கண்டுவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஏனைய பிரச்சனைகள் முழுமையடைந்துவிடும் என்பது அவருடைய கணிப்பும் மதிப்பீடும். உண்மை அதுவாகவே இருக்க முடியாது. இங்கே 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறுபான்மை இனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இனம் எல்லா வழிமுறைகளிலும் போராடி இருக்கிறது. அந்த இனத்துக்கான விடுதலை இனம் கிடைக்கப்பெறவில்லை. அந்த இனத்தின் மீது கட்டவிழ்த்துப்பட்ட அத்தனைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இவைகள் கிடைக்காமல் பெறாத வரைக்கும் இந்த நாடு ஒருபோதும் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னகர முடியாது. அந்த வகையிலே இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு,
நீங்கள் இதை கணிசமான முறையிலே கருணை கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமாக தீர்வை கண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பி உலகத்திலே ஒரு தலைசிறந்த நாடாக எங்களுடைய இந்த தேசம் மலர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.